ഓം ക്ഷീം തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗ്വരതുണ്ടായ ധീമഹി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയാത്. ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനയപ്യക്ഷ രാഘവ കേതവ നമക. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 25/8/2019 பிகாரி வருடம் ஆவணி மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி நவமி. அதிகாலை 5:46 பின்பு தசமி. நட்சத்திரம் ரோகிணி. அதிகாலை 12:55 பின்பு மிருகசீரிஷம். நல்ல நேரம் காலை 8:15 9:00 மாலை 3:15 4:15 வரை. ராகுகாலம் மாலை 4:30 6:00 யமகண்டம் மதியம் 12:00 1:30 வரை. குளிகை காலம் மதியம் 3:00 4:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அனுசம் கேட்டை. சுப முகூர்த்த நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 7, விதி எண் 9. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். அதிகாரமும் பிடிவாதமும் அமையப்பெற்ற மேச ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கசப்புணர்வுகள் நீங்கி காதல் பெருகக்கூடிய நல்ல நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி மனோகாரகன் சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால பெண்கள் மூலமாக பெரிய பெரிய ஆதாயங்களை சந்திக்க முடியும். தாயார் வழி உறவுகள் மூலமாக தகுதிகள் மிகுதியாகும். ஆறுதலான சூழ்நிலைகளும் ஆதாயமான ஒரு அற்புதங்களும் இன்றைய நாளில் அரங்கேறும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் 10ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால பித்தளை டம்ளர் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி பெரியநாயகி அம்மன். அதிர்ஷ்ட எண் 8. அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FM. உண்டவர் வீட்டுக்கு ரெண்டகம் நினைக்காத ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆலய தரிசனத்தால் ஆத்ம பலம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசியிலேயே மனோகாரகன் சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால மனோபலமும் மன மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். பெண்களுடைய அடிமனதில் தெளிவும் முகத்தில் பொலிவும் மிகுதியாகும். உலோகப் பொருட்கள் சமையல் சம்பந்தப்பட்ட தானியங்கள் மற்றும் அதாவது உணவு விடுதி சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அற்புதமான ஆதாயங்கள் பெருகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால வனப்பகுதி ஆலயங்களுக்கு தீப எண்ணெய் வாங்கி தருவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திட்டை வசிஷ்டேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CM. பழகும் குணமும் பாசமான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மேலான ஆசையும் மேதைகளின் நட்பும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராசி அதிபதி புதன் பகவான் இருக்கிறதுனால தனவரவும் பணவரவும் அதிகரிக்கும். குடும்ப ஒற்றுமை மிகுதியாகும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகுது. மறுமணமில்லாத திருமண பேச்சு அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 8ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் கஜத் வஜாய வித்மகே என உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகாலிங்கேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VL. கருணை உள்ளமும் கலை திறனும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இறை அருள் பலத்தால் இன்னல்கள் விலகக்கூடிய இனிமையான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சந்திர பகவான் இன்றும் உச்சம் பெற்றிருக்கிறதுனால அதாவது உபஜெய லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறதுனால உதவி பதவி நீண்ட நாள் அடிமனது கனவுகள் அடிமனது ஆசைகள் எல்லாமே இன்றைய நாளில் நிறைவேறும். நினைச்சதெல்லாம் நடக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்க நினைச்ச நல்லது எல்லாம் இன்றைய நாளில் நடக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால துர்கா தேவியின் நாமாவளியை பாராயணம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் முல்லை வனநாதர். அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FY.
மாறும் காலத்தை எதிர்நோக்கி சீரும் சிறப்புமாக செயல்பட தெரிந்த சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தித்திப்பான விஷயங்களை முத்தாய்ப்பாக சந்திக்கக்கூடிய முதன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில சூரிய பகவான் ஆட்சி பெற்று ஜீவனஸ்தானாதிபதி சுக்கர பகவானோடும் சேர்ந்து பாக்கியஸ்தாதிபதி செவ்வாய் பகவானோடும் இணைஞ்சு இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. குடும்பத்தில் சுப செலவுகள் அதிகரிக்கும். சுபகாரியங்கள் நடந்தேறும். நீண்ட நாள் கனவுகள் இன்றைய நாளில் நிறைவேறும். கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உதயமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மொச்சப்பயிரை தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாகநாதர். அதிர்ஷ்ட எண் 4 அனுகூலமான வர்ணம் கருநீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஓ யு. பன்னீர் பூ போன்ற பார்வை இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விருப்பப்பட்ட திருப்பங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தில் உபஜய லாபஸ்தானாதிபதி சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால அந்த சந்திர பகவான் மனோகாரகனாக வர்றதுனால மன தெளிவும் உடல் பொலிவும் அதிகரிக்கும். நீண்ட நாள் கனவுலக ஆசை கலையுலக ஆசைகள் இன்றைய நாளில் நிறைவேறும். ஏற்கனவே கலையுலகத்தில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட பிராபலங்கள் விலகி பிரபல்யங்கள் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தொந்து விநாயகரை அந்தி நேரத்தில் வழிபடுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஒப்பிலியப்பன். அதிர்ஷ்ட எண் 4 அனுகூலமான வர்ணம் செந் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஐ. தோரணையோடு செயல்பட தெரிந்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புதிய பாதையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்று அந்த சூரிய பகவானோடு ராசி அதிபதி சுக்கர பகவான் சேர்ந்து இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. அனைத்து விஷயங்களிலும் நினைத்த ஆதாயத்தை இன்றைய நாளில் சந்திக்க முடியும். விவசாய ஆராய்ச்சி கல்வியில் உள்ள மாணவர்கள் புதிய சாதனை ஏற்படுத்தக்கூடிய பெரிய ஒரு அமைப்பு இன்றைய நாளில் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமக என உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சூரிய பகவான். அதிர்ஷ்ட எண் 8 அனுகூலமான வர்ணம் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் ஐ. பிலி பிதுங்கி நிற்காமல் வழிகாட்டியாய் வாழ தெரிந்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தடைகளுக்கு விடை கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவானும் பாக்கியஸ்தானாதிபதி சந்திர பகவான் சப்தமஸ்தானத்திலும் ஜீவனஸ்தானத்தில் ராசி அதிபதி செவ்வாய் பகவானும் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. விவசாயத்துறையில் உள்ளவர்களுக்கு விளைச்சலுக்கு மேலான அலைச்சல் அதிகரிக்கும். பூமி சம்பந்தப்பட்ட வியாபார உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் அதிகரிக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இதுநாள் வரையில் இருந்த வில்லங்கங்கள் விலகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நாகர் சிலைகள் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் புன்னை நல்லூர் மாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 5 அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் டபிள்யூ. கழகமே இல்லாமல் வாழ தெரிந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அயல் நாட்டு பயணத்தால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சூரியன் சுக்கரன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால கணினித்துறையில் உள்ளவர்களுக்கு கடல் கடந்து புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் கடல் கடந்து உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். பஞ்சம ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவானும் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். நீண்ட நாள் எதிர்பார்த்த அரசியல் உத்தியோகம் கிடைக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வருமானம் மற்றும் வெகுமானம் சம்பந்தப்பட்ட வகையில் கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பெரிய நாயகி அம்மன். அதிர்ஷ்ட எண் 2 அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி எம்.
மனிதாபிமானமும் மகத்தான உள்ளமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஏக்கம் தீர்ந்து ஊக்கம் பெருகக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டமாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால கஷ்டகாலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உருவாகும். பஞ்சமஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பும், மீனவர்களுக்கு கடலில் வருமானமும் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால அரிசியும் பருப்பும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீனிவாச பெருமாள். அதிர்ஷ்டயன் 3, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XN. கூட்டு குடும்பத்தை நேசிக்க தெரிந்த கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அடுக்கடுக்கான ஆசைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால பாயும் நோயுமாக உள்ளவங்க கூட, அதாவது கடந்த காலங்களில் மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவங்க கூட விருந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு நோய் நிவாரணம் கிடைக்கும். சப்தமஸ்தானத்தில் சப்தமாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால தகுதிக்கு மேலான மாங்கல்யம், தகுதிக்கு மேலான வரன் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நல்லவங்க மனசு நோகக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதி கும்பேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BU. நன்மையை மட்டுமே மென்மையாக விரும்பும் மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இருள் விலகி இறை அருள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை, இன்னும் சில பேருக்கு நல்லதொரு உயர்வு கிடைக்கும். நீண்ட நாள் எதிர்பார்த்த பணியிட மாற்றமும் இன்றைய நாளில் அமையும். குடும்பமாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், சமூகமாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு தனி தகுதி மிகுதியாகக்கூடிய சூழ்நிலைகளும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நந்தி பகவானின் நாமத்தை சொல்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுவேத விநாயகர். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் வெளிப்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JC. ஓம் ஸ்ரீமதே நம. மீண்டும் ஒரு முறை ஓம் ஸ்ரீமதே நம. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துணை கடவுள்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.